ஆண்டுதோறும் கிருஷ்ணனின் பிறப்பை கொண்டாடுகிற ஒரு இந்து சமய விழா கிருஷ்ண ஜெயந்தி. ஆவணி மாதம் தேய்பிறையின் 8ஆம் நாளில் ரோகிணி நட்சத்திரம் சேர்ந்த நாள் இவ்விழா நிகழ்கிறது. கிரகுரியின் நாட்காட்டியின் ஆகஸ்ட் அல்லது செப்டம்பர் மாதத்தில் கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடுகிறார்கள். தென்னிந்தியாவில் கோகுலாஷ்டமி என்ற பெயரில் இவ்விழா கொண்டாடப்படுகிறது. வட இந்தியாவில் ராசலீலா, மகாராஷ்டிராவில் தகியண்டி என சிறப்பு பெயர்களில் கொண்டாடப்படுகிறது. ராசலீலா என்பது கிருஷ்ணனின் இளமை கால வாழ்க்கை, கோகுலத்தில் கோபியர்கள் எனப்படும் இளம் பெண்களுடன் விளையாடிய காதல் கலை ஆகும். மகாராஷ்டிரத்தில் பிரபலமாக உள்ள தகியண்டி என்பது உயரத்தில் தொங்கவிடப்பட்டுள்ள வெண்ணெய் தாலியை சிறுவர்கள் நாற்கூம்பு அமைத்து மேலேறி அதை உடைப்பதாகும். இவ்விளையாட்டிற்கு அரசியல் கட்சிகளும் வணிக நிறுவனங்களும் குரவல் நல்கும் இவ்விழாக்களில் வெண்ணெய் தாலியை உடைத்தவர்களுக்கு பெரும் நிதி பரிசுகளை அறிவிக்கின்றனர். இவ்வாறு விளையாட்டில் பங்கேற்றவர்கள் கூம்பின் மேலேறும் போது தண்ணீர் அடித்து அவர்களை ஏறிவிடாது தடுப்பது இன்னும் விளையாட்டை ஆர்வமிக்கதாக ஆக்குகிறது. தென்னிந்திய வீடுதோறும் ஸ்ரீ ஜெயந்தி என்ற பெயரில் கோகுலாஷ்டமி கொண்டாடப்படுகிறது. தமிழ்நாட்டில் குறிப்பாக யாதவர்கள், செட்டியார்கள், பிள்ளைமார் மற்றும் பிராமணர்கள் இவ்விழாவினை கொண்டாடுகின்றனர். தற்காலத்தில் தேரோட்டம் மற்றும் உரியடி நிகழ்ச்சிகளும் நடைபெறுகின்றன. கேரளாவில் குருவாயூர் கோவிலில் மிக சிறப்பாக கொண்டாடப்படும் பண்டிகை கிருஷ்ண ஜெயந்தி. கிருஷ்ண ஜெயந்தி அன்று குருவாயூர் கோயிலுக்கு 100,000 அளவிலான பக்தர்கள் உலகெங்கும் இருந்து வருகின்றனர். கிருஷ்ணர் நடுநிசியில் பிறந்ததாக கூறப்படுவதால் பூசைகள் மாலை நேரத்தில் நடத்தப்படுகின்றன. கண்ணன் சிறு பிள்ளையாக வீட்டிற்கு வருவது போன்று கால் தடங்கள் வீட்டின் வாயிலிருந்து பூசையறை வரை இடப்பட்டுள்ளது. குழந்தைகளுக்குரிய சீடை, முறுக்கு போன்ற தின்பண்டங்களும் இவ்விழாவில் படைக்கப்படுகின்றன.